हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं பங்கும் லங்காய தேகிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் எயிட் குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள் பதம் இருபத்தி ஆறு ஜன்ம ஐஸ்வர்யுதரீபீர் ஏதமான மதக நைவ அர்ஹதி அபிதாதும் அபிதாதும் வை அகிஞ்சன கோச்சரம் ட்ரான்ஸ்லேஷன் எம்பெருமானே பகவானாகிய தங்களை சுலபமாக அணுகிவிட முடியும் ஆனால் பௌதீக வாழ்வில் முற்றிலும் விரக்தி அடைந்தவர்களால் மட்டுமே அதை செய்ய முடியும் கௌரவமான குடும்பம் பெரும் செல்வம் உயர்ந்த கல்வி மற்றும் உடல் அழகு ஆகியவற்றில் தன்னை முன்னேற்றிக்கொள்ள முயற்சி செய்யும் ஒருவரால் உண்மையான உணர்வுடன் உங்களை அணுக முடியாது பொற்பட் பை சில பிரபுபா ஜெய் ஷில பிரபாத் கௌரவமான குடும்பத்தில் பிறந்து அதிகமான செல்வத்தை பெற்றிருத்தல் கல்வி மற்றும் கவர்ச்சியான உடல் அழகு ஆகியவற்றை பெற்றிருத்தல் பௌதீக முன்னேற்றமாக கருதப்படுகிறது பௌதீகவாதிகள் அனைவரும் இத்தகைய பௌதீக செல்வங்களைப் பெறுவதில் தீவிரமாக இருக்கிறார்கள் இதுவே பௌதீக நாகரிக முன்னேற்றம் எனப்படுகிறது ஆனால் இந்த செல்வங்களை எல்லாம் பெற்றிருப்பதால் நிலையற்ற அந்த உடைமைகளில் மயங்கி திமிர் பிடித்தவர்களாக நடந்து கொள்கிறார்கள் மக்கள் இதன் விளைவாக இத்தகைய திமிர் பிடித்தவர்களால் பகவானின் புனித நாமத்தை ஓ கோவிந்தா ஓ கிருஷ்ணா என்று மனப்பூர்வமாக உச்சரிக்க முடியாது ஒருமுறை பகவானின் புனித நாமத்தை உச்சரிப்பதால் பாவியொருவன் எல்லா பாவங்களையும் போக்கிக் கொள்கிறான் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது இதுவே பகவானின் புனித நாமத்தை உச்சரிப்பதின் வலிமையாகும் இது சிறிதும் மிகைப்படுத்தப்பட்ட கூற்றாகாது பகவானின் புனித நாமத்திற்கு உண்மையாகவே இத்தகைய சக்தி வாய்ந்த ஆற்றல் உண்டு ஆனால் இத்தகைய உச்சரிப்பிலும் தரம் என்பது உண்டு அது உணர்வின் தரத்தை பொறுத்ததாகும் ஆதரவற்ற ஒருவரால் பகவானின் புனித நாமத்தை உணர்ச்சி பூர்வமாக உச்சரிக்க முடியும் ஆனால் அதே புனித நாமத்தை பௌதீகத்தில் பெரும் திருப்தி அடைந்தவரால் அவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக உச்சரிக்க முடியாது பௌதீகமாக திமிர் பிடித்த ஒருவன் பகவானின் புனித நாமத்தை எப்பொழுதாவது உச்சரிக்க கூடும் ஆனால் அவனால் தரமாக உச்சரிக்க முடியாது ஆகவே பௌதீக முன்னேற்றத்திற்குரிய நான்கு கொள்கைகளான ஒன்று கௌரவமான குடும்பம் இரண்டு நன்கு நல்ல செல்வம் மூன்று உயர்ந்த கல்வி நான்கு கவர்ச்சியான அழகு ஆகியவற்றை ஆன்மீக முன்னேற்ற பாதையில் உள்ள இடைஞ்சல்கள் என்று கூறப்படுகின்றன காய்ச்சல் சுகாதாரமற்ற உடலின் ஒரு புற அம்சம் என்பதைப் போலவே தூய ஆன்மீக ஆத்மாவை மூடியுள்ள பௌதீக திரையும் ஒரு புற அம்சமே ஆகும் பொதுவாக பொதுவான முறை என்னவென்றால் காய்ச்சலின் அளவை குறைத்துவிட வேண்டும் தவறான சிகிச்சை முறையால் அதை அதிகரித்து விடக்கூடாது ஆன்மீகத்தில் முன்னேறியவர்கள் சில சமயங்களில் பௌதீக வாழ்வில் ஏழ்மையானவர்களாக இருப்பதாக காணப்படுகிறது இது உற்சாகத்தை குன்றிவிட செய்யாது மாறாக காய்ச்சலின் உஷ்ணம் குறைவதானது எப்படி நல்லதோ அதை போலவே இந்த ஏழ்மையான நிலையும் நல்ல அறிகுறியாகும் வாழ்வின் நோக்கத்தை பற்றிய அறியாமையில் அதிகமாக ஒருவரை ஆழ்த்திவிடக்கூடிய பௌதீக மார்க்கத்தின் அளவை குறைத்து கொள்ள வேண்டியதே வாழ்வின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் பௌதீக மயக்கத்தில் ஆழ்ந்துள்ளவர்கள் பகவானின் ராஜ்யத்திற்குள் நுழைய சிறிதும் தகுதியற்றவர்கள் ஆவார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் எயிட் குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஆறுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவ்கி ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி போல்